அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக லவ் பண்ணுறவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் புதுசாக திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, புதுசாக இப்போ தான் நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா எப்போதும் உங்கள் மேலே ரொம்பவே அளவு கடந்த லவ்வையும் பாசத்தையும் அன்பையும் எப்பவுமே வெளிப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 ரூபாய் செலவு இல்லாத ஒரு சூப்பரான டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு பிளாக் கலர் பேனை ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பேப்பரில் நீங்கள் 2 சர்க்கிள் நீங்கள் வரையணும், அதாவது 2 வட்டங்கள். ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுங்க, இன்னொன்று வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போடுங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ள பையனுடைய பெயர் எழுதணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வட்டத்துக்குள்ள பெண்ணுடைய பெயர் எழுதணும். அதாவது நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயர் இடது பக்கமும் பெண்ணுடைய பெயர் வலது பக்கமும் போடணும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பெயரை இடது பக்கமும் ஆணுடைய பெயரை வலது பக்கமும் போடணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் நீங்கள் பேர் எழுதியிருப்பீங்க. பேர் எழுதுனதுக்கு அப்புறமா அந்த வட்டத்துக்குள்ள மறுபடியும் அதுக்கு மேலேயே 3 வாட்டி வட்டங்கள் போடுங்க. போட்டுட்டு அதே மாதிரி உங்களுடைய பெயர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த வட்டத்துக்கு மேலேயே 1-3 வாட்டி வட்டத்தை வரைங்க. இப்போ இந்த 2 வட்டங்களும் கனெக்ட் ஆகிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வட்டத்தில் இருந்து அப்படியே ஒரு கோடு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வட்டத்தோட கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வட்டத்துக்கு திரும்ப வந்து சேரணும். இப்போது இந்த 2 வட்டத்துக்கு நடுவில் போட்ட கோடில் ஒரு இடத்துல கனெக்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த கனெக்டிங் பாயிண்டில் ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி நீங்கள் 3 வாட்டி வரைஞ்சி விட்டுருங்க. வரைஞ்சி விட்டுட்டு இது நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வைத்து கொண்டாலே போதும். இந்த பேப்பர் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர் ஆகிய உங்களுடைய லவ்வர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே உங்ககிட்ட அன்பாகவும் பாசமாகவும் நடந்துப்பாங்க. புதுசாக லவ் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக திருமணமானவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் எந்த டவுட் இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.